அனைவருக்கும் வணக்கம். கடைசி லெக்சரில் பொதுவாக பயன்படுத்தப்படும் சாலிட் வேலைகளில் கிடைக்கும் மெட்டிங்கான அடிப்படை முறைகளை நாம் கற்றுக்கொண்டோம். தயாரிப்பு வடிவமைப்பில் பாகங்களை இணைத்தல் பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். நாம் இப்போது அடிப்படை முறைகளை கற்று நாம் ஒரு முழு தயாரிப்பு வடிவமைப்பதில் பயன்படுத்த வேண்டும். அது ஒற்றை சிலிண்டர் இயந்திரம். எனவே புதியதாக செல்வோம். அதே வழியில் ஒரு புதிய சாலிட் வேலை திறந்து அதை அசெம்பிளி வேலை செய்து சரி என்பதை கிளிக் செய்யவும். நான் ஏற்கனவே இதை தயார் செய்திருக்கிறேன். இந்த ஒற்றை சிலிண்டர் இயந்திரத்தை உருவாக்க 6 பகுதி தேவை. இவை அனைத்தையும் தேர்ந்தெடுத்து நான் அதை ஒன்றன் பின் ஒன்றாக வைக்கிறேன். இது கிராங்க்ஷாஃப்ட் என்றும் துடுப்பு உறை, கிராங்க் உறை, பிஸ்டன் முள் மற்றும் பிஸ்டன் உடன். இந்த 6 பகுதிகளை நாம் ஒன்றுக்கொன்று கூட்ட வேண்டும். எனவே நாம் கற்றுக்கொண்டதைப் போலவே இந்த அறிவை பயன்படுத்தி அதை சரிசெய்யவும். இதனை தேர்ந்தெடுத்து கிராங்க் உறை மற்றும் இதை சரிசெய்து குறிப்புக்காக இந்த கிராங்க் இருக்க வேண்டும் என்று நாம் உள்ளுணர்வாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்லாட்டில் பொருந்தும் என்று உங்களால் யூகிக்க முடியும். எது மேட்டிங் முறையாக இருக்க வேண்டும் என்பதை இதை சரி செய்ய விண்ணப்பித்தார் என சரியான பதில். செறிவான உறவு. இந்த பகுதியில் சிலிண்ட்ரிக்கல் மேற்பரப்பு இந்த உறை சிலிண்டர் உடன் குவிந்திருக்க வேண்டும் மற்றும் அதை மேட் செய்துவிட்டு கிளிக் செய்யவும். நன்றாக. எனவே இதில் ஆகிவிட்டபடி இந்த வழியில் கூடிய கிராங்க்ஷாஃப்ட் கிராங்க் உறையுடன் குவிந்துள்ளது. எனினும் இதனால் பக்கவாட்டு திசையில் நகர்த்தவும். இதை சரிசெய்வதற்காக இந்த விளிம்பை நாம் இணைக்க வேண்டும். இந்த கிராங்க்ஷாஃப்ட் மற்றும் இந்த குறிப்பிட்ட விளிம்பு கிராங்க் உறை ஒன்றுடன் ஒன்று ஒத்துப்போகும். இந்த மினி கருவிப்பட்டியை கிளிக் செய்யவும். அதனால் இப்போது இது நன்றாக சரி செய்யப்பட்டது. ஃப்ரீடம் டிகிரி சுழற்சியாகவே உள்ளது. இப்போது நாம் இதை சரிசெய்ய முடியும். துடுப்பும் இந்த கிராங்க் உறைக்கு மேல் சிங்கிள் சிலிண்டர் என்ஜினுக்கான மறைப்பாக உள்ளது. இதற்காக நான் தேர்வு செய்கிறேன் குறிப்பிட்ட விளிம்பு மற்றும் இந்த விளிம்பு அமைத்து நீங்கள் சரி என கிளிக் செய்யவும். அதனால் இப்போது மேட் என்பதுடன் காணலாம். இந்த விளிம்புடன் சீரமைக்கப்பட்டது. எனவே எங்களுக்கு இந்த துடுப்பு வேண்டும். சுழற்றுவதற்கு கிராங்க் உறைக்கு மேல் வைக்க வேண்டும். இதற்காக நான் தேர்வு செய்கிறேன் இந்த விளிம்பை மற்றும் இந்த கிராங்க் உறையின் விளிம்பை சரி செய்ய நான் தேர்ந்தெடுக்கிறேன்.
இப்போது நம்மிடம் இந்த ஒற்றை சிலிண்டர் இயந்திரத்தின் 6 பாகம் உள்ளது. அசெம்பிளி தொடர்புடன் ஒன்றோடு ஒன்று கூடியிருக்க வேண்டும். முதலில் இந்த கிராங்க் கேசிங்கை தேர்ந்தெடுத்து மற்றும் இன்டியூஷன் மூலம் இந்த கிராங்க் ஷாஃப்ட் சரி செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம். கிராங்க் உறை கிராங்க் ஆகும். நீங்கள் யூகிக்கலாம் அது என்ன உறவாக இருக்க வேண்டும் என்பதை. இந்த ஷாஃப்ட் இந்த கிராங்க் கேசிங்கில் பொருத்தப்பட வேண்டும். இதற்கு சரியான பதில் செறிவான உறவு. நாம் இதில் தேர்ந்தெடுக்கும் 2 மேற்பரப்புகள் அமைப்பின் மீது கிளிக் செய்யவும். அது தானாகவே செறிவின் உறவை யூகித்து கிளிக் செய்து இப்போது நம்மால் பார்க்க முடியும். அது வெற்றிகரமாக இந்த ஸ்லாட்டில் பொருத்தப்பட்டிருந்தாலும் இது பக்கவாட்டு திசையில் நகரும். இதை சரி செய்ய நாம் என்ன செய்ய முடியும் என்று பார்த்தால், இந்த குறிப்பிட்ட விளிம்புடன் இணைத்து இந்த கிராங் குறையின் விளிம்புடன் அமைத்து பூட்டிவிட வேண்டும். அதனால் இப்போது நன்றாகவும் சிறப்பாகவும் இருப்பதை நாம் பார்க்கலாம். இப்போது நம்மிடம் 6 பாகம் உள்ளது. இந்த ஒற்றை சிலிண்டர் என்ஜினுக்கான வெவ்வேறு பாகங்கள், மேலும் இதை ஒவ்வொன்றாக கூட்ட அனுமானித்து அவற்றின் பகுதிகளுக்கு இடையே சரியான உறவு வேண்டும். முதலில் இந்த கிராங்க் கேசிங்கை எடுப்போம் மற்றும் இன்டியூஷன் மூலம் இந்த கிராங்க் கிராங்க் ஷாஃப்டை யூகித்து பொருத்த வேண்டும். இந்த கிராங்க் உறைக்குள் இந்த கிராங்க் கேசிங்கிற்கும் இந்த கிராங்க் ஷாஃப்டுக்கும் என்ன தொடர்பு இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் யூகியுங்கள். இதற்கான சரியான பதில் செறிவான உறவு. இவற்றை தேர்ந்தெடுக்க 2 வேண்டும். நாம் மேற்பரப்புகளமைப்பிற்கு செல்வோம். மேலும் இது ஒன்றுக்கொன்று செறிவான தொடர்புக்கு வெற்றிகரமாக கண்டறியப்பட்டது. பிறகு சரியை கிளிக் செய்யும். உங்களால் பார்க்க முடியும், இது ஒரு செறிவான தொடர்பு, இருப்பினும் பக்கவாட்டு திசையில் நகரும். எனவே இதை சரிசெய்ய 2 விளிம்புகளை தேர்ந்தெடுக்கவும். கிராங்க் ஷாஃப்ட் மற்றும் கிராங்க் உறை ஒத்துப்போக வைத்து இந்த மினி கருவிப்பட்டியில் சரியானவை தேர்ந்தெடுக்கவும்.
இப்போதும் நம்மால் பார்க்க முடியும். இது கிராசாஃப் பக்கவாட்டு திசையில் நகர்கிறது. இதை சரிசெய்ய தேர்ந்தெடுக்கும் இரண்டு விளிம்புகளில் இந்த விளிம்பு மற்றும் குறிப்பிட்ட விளிம்பு அதை ஒத்துப்போக ஒன்றுக்கொன்று நன்றாக இருப்பதைக் காணலாம். உள்ளே மட்டுமே சுழலும் 1 டிகிரி ஃப்ரீடத்தில் மேலும் அது பக்கவாட்டு திசையில் நகர முடியாது. இப்போது சரிசெய்ய இந்த கிராங்கின் உரையை உரை கிராங்க்சாஃப்ட் மீது மன்னிக்கவும் கிராங்க் கேசிங் இதற்காக தேர்ந்தெடுக்கும் அதை இந்த குறிப்பிட்ட விளிம்பு மற்றும் கிராங்க் உரையின் விளிம்புடன் அதை மேட் செய்து ஒத்துப்போக சரி என்பதை கிளிக் செய்யவும். இப்போ இது வெற்றிகரமாக அமைக்கப்பட்டது. இருப்பினும் அது மற்ற திசைகளிலும் சுழலலாம் அல்லது நகரலாம். இதை சரி செய்ய நான் இந்த விளிம்பை தேர்ந்தெடுக்கிறேன் மற்றும் இந்த விளிம்போடு ஒத்துப்போக மேலும் அது வெற்றிகரமாக சீரமைக்கிறது. கிராங்க் உரையில் இப்போது 3 பாகங்கள் உள்ளது. கிராங்க் கம்பி, இந்த முள் மற்றும் எச்சல் மன்னிக்கவும் பிஸ்டன். இந்த கிராங்க் ராட் கிராங்க் ஷாஃப்டுடன் இணைக்கப்பட வேண்டும். அதனால் அது நகர முடியும் என்றும் கிராங்க் ஷாஃப்ட் சுழலும் போது இதற்காக நாம் யூகித்து இதில் ஒரு குறிப்பிட்ட துளையை கிராங்க் கம்பியில் அறிந்து இந்த கிராங்க் ஷாஃப்டுடன் ஒரு செறிவான தொடர்பை கொண்டிருக்க தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த மேற்பரப்பில் மற்றும் இந்த மேற்பரப்பு அதை மையமாக கொண்டு அமைவதை உங்களால் பார்க்க முடியும். அதன் மேல் பிஸ்டனை இணைக்க பிஸ்டனை தேர்ந்தெடுக்கவும். இதற்காக இந்த பிஸ்டனில் கிராங்க் ராட் இருப்பதால் இந்த ஜோன் சரி செய்ய வேண்டும். இதற்காக கிராங்க் கம்பியின் விளிம்பை தேர்ந்தெடுத்து மற்றும் பிஸ்டன் உள் பக்கத்தின் விளிம்பை இணைத்து கிளிக் செய்யவும். நம்மால் பார்க்க முடியும், இந்த பிஸ்டன் சரி செய்யப்பட்டுள்ளது. இறுதியில் இந்த பின்னை நாம் செருக வேண்டும். இந்த முள் மேற்பரப்பில் குவிந்ததாக இருக்க வேண்டும். ஸ்பேசியில் இங்கே மேற்பரப்பை தேர்ந்தெடுத்து அதில் செறிவாக சரி செய்கிறது. எனினும் இந்த முள் பக்கவாட்டு திசையில் நகரும். இதனை சரி செய்ய இன்னொரு உறவை ஏற்படுத்த இந்த மேற்பரப்பின் முள் இந்த சிலிண்ட்ரிக்கல் மேற்பரப்பில் டான்ஜென்ட்ஸாக இருக்க வேண்டும். பிஸ்டன் இவற்றை 2 தேர்ந்தெடுத்தும் மற்றும் மேட்டிங் சாலிட் வேலைகள் மேட்டிங் தானாக டான்ஜென்ட்ஸ் உறவை கண்டறியும். பிறகு சரி என்பதை கிளிக் செய்யும். அதனால் அது நன்றாகவும் சிறப்பாகவும் சரி செய்யப்படுகிறது. இன்னும் இந்த துடுப்பு உரையை சரி செய்ய வேண்டும். இதற்காக நாம் யூகித்து இந்த துடுப்பு உரை குவிந்ததாக இருக்க செய்து இந்த பிஸ்டன் மற்றும் அமைப்பை கிளிக் செய்யவும்.
செறிவான உறவை நேரடியாக பார்க்க சரி என்பதை கிளிக் செய்யவும். இப்போது நம்மால் பார்க்க முடியும், இங்கே இந்த தொடர்பும் அசெம்பிளியும் நன்றாக கூடியிருக்கிறது. இந்த இயந்திரம் நன்றாக வேலை செய்கிறது. இந்த இயந்திரம் இயக்கத்தில் இருப்பதை பார்க்க சாலிட் படைப்புகள் உருவகப்படுத்துதலையும் கொண்டுள்ளது. இதற்கு இயக்க ஆய்வுக்கு செல்ல வேண்டும். ஆய்வு இயக்கத்தின் பாட்டம் பலகத்தில் எங்களிடம் மோட்டாரின் விருப்ப தேர்வு உள்ளது. இந்த மோட்டருக்கு எங்களிடம் மோட்டார் விருப்ப தேர்வு உள்ளது. இந்த மோட்டாரில் மோட்டாரை தேர்ந்தெடுக்கும்போது இதை சுழற்ற வேண்டிய காம்போனன்ட் கேட்கிறது. அது வேலை செய்ய சாலிட் வேலை இந்த மோட்டார் விருப்பத்தை கொண்டுள்ளது. இந்த மோட்டார் விருப்ப தேர்வில் காம்போனன்ட்டே கேட்கிறது. அது செயல்பட்டால் அதை சுழற்ற முடியும். ஒரு மோட்டாரின் கிராங்க்ஷாஃப்ட் சுழற்றப்பட வேண்டுமென்றால் மோட்டார் மூலம் இதை நாம் தேர்ந்தெடுக்கலாம். இதை தேர்ந்தெடுத்து விண்ணப்பிக்க வேண்டிய மோட்டருக்கான ஆர்பிஎம் 50 உருவாக்கி சரி என்பதை கிளிக் செய்யவும். அமைப்புகளில் இயக்க அமைப்புகளின் விருப்பம் வினாடிக்கு பிரேம்களை உருவாக்க சொல் 30 கிளிக் செய்யவும். இப்போது அனிமேஷன் கருவிப்பட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடிப்படை இயக்கத்தில் ஓடும். இந்த அனிமேஷன் நன்றாக இயங்குவதை பார்க்கலாம். இதற்கான கால அளவு அதிகரிக்கலாம். தற்போது 5 உங்களால் இயக்கத்தை பார்க்க முடியும். இந்த இயந்திரத்தின் ஒற்றை சிலிண்டர் மன்னிக்கவும் இந்த கிரான்ஸ்காப்டுடன் தொடர்புடைய இந்த பிஸ்டன் மற்றும் இந்த கிரான்ஸ்காப்டின் இயக்கத்தை நீங்கள் இப்போது பார்க்கலாம். கிராங்கேஸ் மற்றும் துடுப்பு என ஒரு சிலிண்டர் இயந்திரத்தில் நன்றாகவும் சிறப்பாகவும் செயல்படுகிறது. இந்த வகையான அனிமேஷனை சேமிக்க உடன் செல்லும் அனிமேஷனை சேமித்து மீடியா வடிவத்தில் நாம் பார்த்த இந்த அனிமேஷனை சேமிக்கிறது. இதை தேர்ந்தெடுக்கவும். இதற்கு பெயர் இயந்திரம் காப்பாற்றும். இது இந்த சுருக்க தரத்தை கேட்கிறது. சரியாக்க உருவகப்படுத்த நேரம் எடுக்கும். இப்போது இங்கே உருவாக்கப்பட்ட கோப்பை காணலாம் மற்றும் உருவாக்கப்படுகிறது. இது இங்கே விளையாடலாம். என்பது இந்த ஒற்றை சிலிண்டர் என்ஜினுக்காக உருவாக்கப்பட்ட அனிமேஷன் ஆகும். இது சாலிட் வேலை அம்சங்களின் இயக்க ஆய்வு ஆகும். இறுதியில் நாம் விரும்புவது என்னவென்று சொல்கிறேன். வெடிப்பு பார்வை. ஆரம்பத்தில் காற்றாலை மற்றும் டிராக்டரை கத்தரிக்கோள் விஷயத்தில் பார்த்து
அதை பார்த்து எங்களிடம் வெடித்த காட்சிக்கான விருப்பம் உள்ளது. இந்த வெடித்த காட்சியை கிளிக் செய்யவும். இப்போது இந்த வெடித்த காட்சி ஒரு பலகத்தை கொண்டுள்ளது மற்றும் அதற்கான அமைப்புகள். வெடித்த காட்சிக்கு நாம் ஏதேனும் ஒரு பகுதியை தேர்ந்தெடுக்க வேண்டும். இது மட்டும் மூன்று அச்சு கொடுக்கிறது. இந்த பகுதியை மூன்று திசைகளில் நகர்ந்து அனுமதிக்கிறது. எனவே இந்த ஜெட் திசையை தேர்ந்தெடுக்கலாம். இந்த உரையை நகர்த்தி இந்த பின்தங்கிய திசையில் இந்த முள்ளை வெளியே எடுக்கவும். பிறகு எக்ஸ் திசை மற்றும் இந்த பிஸ்டனை மேலே நகர்த்தவும். நாமும் இரண்டு வழி இயக்கத்தில் நகர முடியும். கூடுதல் இயக்கம் பிஸ்டனில் ஜெட் சொல்லுங்கள். ஒய் மற்றும் ஜெட். இதனை வெளியே எடுக்கவும். அதன் வெளியே கிராங்க் கம்பி மற்றும் இந்த கிராங்க் ஷாப். எக்ஸ் நேர்மறை எக்ஸ் திசை. இந்த கிராங்க் உரையில் எதிர்மறை ஒய்யில் வெடிக்கும் காட்சியை நிறைவு செய்கிறது. இந்த ஒற்றை சிலிண்டர் பிஸ்டன் அசெம்பிளி. பிறகு சரி என்பதை கிளிக் செய்தவுடன் வெடிப்பு காட்சி முடிந்தது. இந்த வெடிப்பு காட்சியை உயிர்ப்பிக்க அசெம்பிளிக்கு செல்ல வேண்டும். நாம் அசெம்பிளி மற்றும் விருப்பத்தை கிளிக் செய்வோம். அனிமேட் சரிவை தேர்ந்தெடுத்தவுடன் அது சரிந்துவிடும். வெடித்த விதத்தில் இந்த அனிமேஷனுக்கான கருவிப்பட்டி இதோ. அதை ஸ்பீடு அல்லது மெதுவாக பயன்படுத்தி விளையாடலாம். அதேபோல் ஒரு முறை அது சரிந்தால் நாம் அதை உயிரூட்டலாம். வெடித்து உயிரூட்டு வெடிக்கும். விரும்புவதே ஒத்த இயக்க தீர்மானத்தில் நாம் செய்துள்ளோம். இந்த படத்தையும் சேமிக்க முடியும். ஒரு ஊடகமாக சேமி அனிமேஷனை தேர்ந்தெடுக்க அதை தேர்ந்தெடுத்து வெடிப்பு கோப்பு பெயராக அதை சேமி என்று குறிக்கும். சரி, மீண்டும் உருவகப்படுத்துவார்கள். கிராபிக்ஸ் மற்றும் கோப்பை இங்கே பார்க்கலாம். இது வெடிக்கும். இந்த அனிமேஷனை நன்றாக பார்க்கலாம். இறுதியில் நாம் அடிப்படை பற்றி கற்றுக்கொண்டோம். மேட்டிங் வகைகள். தயாரிப்பு வடிவமைப்பிற்கு வெவ்வேறு பகுதிகளை இணைக்க தேவைப்படுகிறது. எனவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த அசெம்பிளியை காப்பாற்றி இந்த கோப்புக்கு சென்று அதை சேமி என்று குறித்து எங்களிடம் கேட்கிறது. இதை எங்களிடம் கேளுங்கள். சில கோப்பு பெயர்களை குறிக்கும். எப்பன் மேலும் இது .esm ஆக சேமிக்கிறது. இந்த .esm என்பது இந்த அசெம்பிளியின் நிலை. நாம் அதை மீண்டும் சரிபார்க்கலாம். இதை மூடிவிட்டு நான் திறக்கிறேன். நாம் சேமித்த esm இந்த எப்பன் சரி என்பதை கிளிக் செய்யவும். நாம் முன்பு செய்த செயல்பாடுகள் ஒரு நிலையில் காப்பாற்றப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். முன்பு போல் நம்மால் வேறு எந்த கணினியிலும் அதை இயக்கலாம் அல்லது நாம் யாருக்காவது கடன் கொடுக்கலாம். அதனால் சில தொழில் அல்லது ஏதாவது. எனவே இந்த அனிமேஷனின் முடிவு இங்கே வருகிறது. அசெம்பிளி செயல்முறை மற்றும் அவற்றின் அனிமேஷன் மற்றும் இயக்க ஆய்வு. இதுவே மிகவும் அடிப்படையானவை. இதற்கான இன்ட்ரொடக்ஷன் அசெம்பிளி மற்றும் இயக்க ஆய்வு. எனவே மிக்க நன்றி.